ஹலோ வியூவர்ஸ், நான் பரத் கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். 2022 நோக்கி நம்மலாம் போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 40 hours தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் 2021 முடியறதுக்கு. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 2021 365 days, கிட்டத்தட்ட 22,000 hours. நம்ம 2022 போகிறதுக்கு முன்னாடி ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு சில கொடூரமான விஷயங்கள் என்னென்னலாம் 2021 2022 கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. தனி மனித மாற்றம், ஒரு தேசத்தோட மாற்றம். ஸோ அந்த மாதிரி நமக்குள்ள 2022 எந்த மாற்றம்லாம் வந்தால் நல்லது, எதெல்லாம் வரக்கூடாது, நம்ம நம்மளை எப்படிலாம் மாற்றிக்கக்கூடாது அப்படின்ற எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு வைரஸ், ஒரு புது வைரஸ் எல்லாருக்குள்ளயும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா நம்மளுக்கு அந்த வைரஸ் பத்தின சீரியஸ்னஸ் அப்ப தெரியல. 2021 பேண்டமிக்கோட தான் அந்த இயரே ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம், வெளியே கூட போக முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டோம். பல பேர் உயிரிழக்க ஆரம்பிச்சாங்க 2020 இந்த வைரஸ்னால. ஆனால் 2021 வைரஸ்னால இறந்தவங்களோட எண்ணிக்கையை விட ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பத்தாம இறந்தவங்க தான் அதிக பேர். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முடியாம இறந்தவங்க தான் அதிக பேர். ஒருத்தர் அவங்களோட ஒய்ஃபை, பிரெக்னண்டான லேடிய கையில தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தெரிஞ்சு கடைசியில எந்த ஹாஸ்பிட்டலுமே அட்மிட் பண்ண முடியாம இறந்த கொடூரம் 2021 தான் நடந்துச்சு. ஆனா அதே நேரத்துல ஒரு சில நல்ல விஷயமும் நடந்துச்சு. 2021 இந்தியால மட்டும் கிடையாது, பல கண்ட்ரீஸ்ல இருந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க, பல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லா கண்ட்ரீஸும் யுனைட் ஆகி வைரஸை எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. பல போர்ல எதிர்த்து நின்ன கண்ட்ரீஸ்லாம் யுனைட் ஆகி இந்த வைரஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க. ஸோ 2022 நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் யுனைட்டி. உள்ள மட்டும் இல்லை, இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு வெளியும் இந்த யுனைட்டி இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. கொரோனா வைரஸ் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மியூக்ரோ மைக்ரோசிஸ்னு புது புது வைரஸ், பிளாக், எல்லோ, ஒயிட்னு புது புதுசாக ஃபங்கஸ் வந்துச்சு. நிறைய பேர் இறக்க ஆரம்பித்தாங்க இந்த வைரஸ்னாலையும். பட் ஸ்டில் இந்த வைரஸ்லாம் மொத்தமாக 2021 கட்டுப்படுத்திட்டோம். பட் ஸ்டில் இந்த கோவிட் வைரஸை வந்து இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது, புது புது வேரியன்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. 2022 கோவிடோட மொத்த அழிவும் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் நெக்ஸ்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு சில மிருகங்களால பெண்கள், இந்திய நாட்டோட பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. வெளிநாடுகள்லாம் இந்தியா வந்து ஒரு அன்சேஃப் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் ரேப் கேசஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 1700 விக்டிம்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்காங்க 2021 மட்டுமே. சம்யுதா, ரபியா சஃபி, எய்ம்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஜூனியர் டாக்டர், அண்ட் இப்போ ரீசெண்டாக கோவையில் நடந்த ஒரு சம்பவம், இதெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் பேசப்படாதது, தெரியாதது, வெளியே வராதது நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் 2021 அதிகமாக அதிகரிச்சு. இதுக்கு அக்யூஸ்ட் மட்டும் காரணம் இல்லை, அவங்களோட சரௌண்டிங்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, தனி மனித மாற்றம் அது வந்து ஒரு தேசத்தோட மாற்றம். அந்த தனி மனித மாற்றம்ன்றது நமக்குள்ள நம்ம நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளோட சரௌண்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதும் தான் கூட. நம்ம கூட இருக்கிறவன் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனோட சென்ஸில் நமக்கும் பங்கு இருக்குது, அவனோட தப்பில் நமக்கும் ஒரு பங்கு இருக்குது. அவன்கிட்ட நம்ம சொல்லியிருந்தா, அவன் நம்ம சொல்கிறத கேட்டு இருந்தா மேபி அந்த தப்பை நடக்காமல் தடுத்துருக்கலாம். ஸோ 2022 நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறத விட நம்மளோட சரௌண்டிங்ஸையும் சேஞ்ச் பண்ணணும், நம்மளோட சரௌண்டிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை சுற்றி எந்த ஒரு தப்பும், மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை நம்ம எல்லாருமே 2022 பண்ணணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள். நெக்ஸ்ட் வந்து 2021 நடந்த ப்ரவுட் மூமெண்ட். ஸ்ரீஷா பேன்லான்றவங்க இந்தியன் பார்ன் அமெரிக்கன் உமன், செகண்ட் உமன் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. கல்பனா சாவலாக்கு அடுத்து இவங்க தான் இந்தியன் பார்ன் உமன். இந்தியன் பார்ன் செகண்ட் உமன் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயே இவங்க தான் செகண்ட் உமன் ஸ்பேஸில் போகிறதுக்கு. ஸோ இது நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ்னு நம்ம நாட்டோட அத்லீட்ஸ் பல வருஷங்கள் கழித்து பல மெடல்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்கோர்ஸ் ஒலிம்பிக்ஸில் 7 medals நம்ம அடிச்சிருக்கோம், அண்ட் பேரா ஒலிம்பிக்ஸில் பேரா அத்லீட்ஸ் 19 medals அடிச்சிருக்காங்க இந்த வருஷம். ரொம்ப வருஷம் கழித்து நம்ம இந்தியா, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனை இதுன்னு நான் சொல்லுவேன். இதை பார்த்து நம்ம ஒரு பக்கம் பெருமைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நம்மளை நம்மளே கேவலமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கேஸ்ட்டை வச்சு பாப்புலரிட்டி தர்ற ஒரு விஷயம் 2021 நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஜெய்பி மிஷினில் கூட, அந்த மூவியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேலண்டராக வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கோசரம் ஈவன் அந்த மூவியோட டேரக்டர், அந்த மூவியோட ஆக்டர்லாம்
சாரி கேட்டதுக்கு அப்புறமாட்டுக்கும் இந்த இஷ்யூ கிட்டத்தட்ட 2 weeks போயிட்டு வந்துச்சு. அப்கோர்ஸ் இதுலயும் யுனைட்டி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லாருமே ஒன்னு கூடினாங்க. யாரெல்லாம் இந்த மூவிக்கு அகேன்ஸ்டா கேஸ்டுக்காக குரல் கொடுத்தாங்களோ அவங்கள ஆஃப் பண்றதுக்காக பல பேர் ஒன்னு கூடினாங்க. ஸோ இது நம்ம 2022 கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் பீப்புள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுத்துட்டு போக போகிறோம், அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வி. நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஜென்ரேஷன் யாரோ எப்பயோ ஒர்க் பேசிஸில் வச்சுட்டு போன பேரை கேஸ்டாக மாற்றி 2021 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, நமக்கு அது திணிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுத்துட்டு போக போகுது, இதே தான் அப்படியே கொடுத்துட்டு போக போதா, இல்லை நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தனி மனித மாற்றத்தை கொண்டு வர போகிறோமா? அப்போல்லாம் எஜுகேஷன் கிடையாது, ஸ்கூலுக்கு போகல, யாரும் யுனைட் ஆகலை ஒன்றா. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா நான் 5th வரைக்கும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன், அண்ட் 6th to 12th வந்து அது கோயட், கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டி பீப்பிளும் எல்லா ரிலீஜியஸ் பீப்பிளும் உள்ளே வந்தாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் தான் நான் வளர்ந்தேன். அண்ட் என்னோட காலேஜ் ஸ்டடீஸ் அஃப்கோர்ஸ் நான் முஸ்லீம் காலேஜில் தான் படித்தேன். ஸோ இப்போ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், என்னோட லைஃப் கிட்டத்தட்ட 25 years நான் வந்து எல்லா கம்யூனிட்டி பீப்பிளையும் எல்லா ரிலிஜியன்ஸ் கூடயும் வாழ்ந்துருக்கேன், யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்? ஸோ நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போக போகிறோம், அதுதான் நம்மளோட கேள்வி. அண்ட் இது 2022 போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய ஒரு பெரிய முடிவு, என்ன நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போக போகிறோம், இதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா 2022 வாங்க. இது மட்டும் இல்லாமல் பல இஷ்யூஸ் வெளியே வந்துச்சு. நீட் எக்ஸாம்னால அதிகரித்த ஸ்டூடெண்ட்ஸோட சூசைட்ஸ், பண்டோரா பேப்பர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. பல முக்கியர்கள் இந்தியாவில் முக்கியமானவங்கன்னு சொல்லப்படுறவங்க வெளிநாட்டில் எப்படி பணத்தை கோடி கோடியாக பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. அண்ட் ஃபேஸ்புக் அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக் பேப்பர் எப்படி ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து ஒரு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போகுது அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த எம்ப்ளாயியே வெளியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கெட்டதுமே நடந்துச்சு, ஆனால் எல்லா கட்டத்துலையுமே ஒரு நல்லவங்க இருந்தாங்க, ஒரு நல்லது நடந்துட்டு தான் இருந்து. யாரோ ஒருத்தர் வெளியே வந்து அங்கே நடக்கிற தப்பான விஷயங்கள்லாம் வெளியே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆன் த ஹோல் 2021 ஒரு 80% கெட்டது நடந்துச்சு அப்படின்னா 20% நல்லது நடந்திருக்கு, நல்லவங்க இருந்திருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் 2022 நான் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், நம்மளால 80-20% அஃப்கோர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்ற முடியாது, அட்லீஸ்ட் 50-50% ஆகுது பேலன்ஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். 50% கெட்டது நடந்துச்சு அப்படின்னா 50% நல்லது நடக்கணும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ நீங்கள் 2022 என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ தான் 2021 லென்த்தியஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், மேபி நாளைக்கு 1 or 2 shorts எதிர்பார்க்கலாம் நீங்கள். பட் மோஸ்ட்லி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ 2022 தான் இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நம்மளோட ஃபேமிலி 2022 இன்னும் பெருசாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் எதனா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமாக பரத் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட கூடிய ரிமைண்ட் பண்ணுறேன். அண்ட் இது சைனிங் ஆஃப், பாய்.